ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனிவட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் 8% தான், ஆண்டுக்கு 8% எனில் முதலீடு செய்ய வேண்டிய தொகை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை அப்படின்னா இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட், அதுதான் கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி வந்துட்டு மாதத்துக்கான தனி வட்டி ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய், ஓகேவா? ஆண்டுக்கான வட்டி வீதம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு க்வெஸ்சனு. ஸோ நம்ம தனி வட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100, இதான இதோட ஃபார்முலா. வட்டி வந்துட்டு எவ்வளோ, 10,000 ரூபாய், ஓகேவா? வட்டி வந்து 10,000 ரூபாய் கிடைக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். என்னங்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்படின்னா ஒரு மாதம். ஒரு மாதம் அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், ஸோ 1/12 அப்படின்னு போட்டுக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்துட்டு எவ்வளோ, 8%. ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து வட்டி வீதம் வந்துட்டு மாதத்திற்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த டிவைடட் பைல போட தேவையில்லை. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கான வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆண்டுக்கான தான் மாற்றிக்கணும், ஓகேவா? மாதம்க்கு பதிலாக ஆண்டாக மாற்றிக்கணும். மாற்றணும் அப்படின்னா என்னது, 1/12 அப்படின்னு வரும், டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ இது எவ்வளோ, 4 டேபிளாக கேன்சல், 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணோன்னா இது 2 தடவை, இது 3 தடவை, ஓகேவா? அப்போ 2/3, அப்போ 2/3 அப்படிங்கிறப்ப இந்த 3 100ஓட வந்துருமா? அப்போ வந்துட்டு என்னது, 2/300, ஓகேவா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 தடவை 150 தடவை இன்ட்டு பி, ஓகேவா? பி இன்ட்டு 2/300. ஸோ அப்போ இந்த 150 இந்த சைடு போகிறப்ப என்னாகும், மல்டிப்ளிகேஷனில் போகுமா? அப்போ 10,000 இன்ட்டு 150 எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 15 லட்சம் வரும், ஓகேவா? ஸோ எவ்வளோ வருது, 15 லட்சம் வருது. ஸோ த ஆன்சர் இஸ் 15 லேக்ஸ், 15 லட்சம் ரூபாய், ஓகேவா? இதுதான் வந்துட்டு அவர் அசல் தொகையாக கட்ட வேண்டியது. இவ்வளோ கட்டினார் அப்படின்னா, 15 லட்சம் போட்டார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வரும் வட்டி, 10,000 ரூபா மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும். ஏதாவது சம் புரியல அப்படின்னா அந்த சம்மை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.